பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட் அதில் நெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் ஸ்டாரனீஸ் கூடவே கொஞ்சம் பேலிஃபியும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அதில் நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திப்பை திப்பியை அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் பவுடர் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் வந்து டேர்மரின் பவுடர் சேர்த்துக்கலாம் டர்மரீன் இல்லை டர்மரிக் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் காய்ச்சியார் கூடவே கொஞ்சம் பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அது தம் போடுறதுக்கு தவால் எடுத்து வச்சிட்டு இந்த சைடு கொதிக்கிற தண்ணியில் அரிசி போட்டு அதில் உப்பு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அதில் கொத்தமல்லியும் போட்டு அரிசி ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய இந்த மசாலா இருக்குல்ல அதில் அரிசியை போட்டு ஃபஸ்ட்டு லேயர் ரெடி பண்ணிக்கலாம் தலைசரி பிரியாணியை லேயர் லேயராக பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு லேயர் கொஞ்சம் மசாலா போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த அரிசியை போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் அது மேலே இந்த மசாலா ஊற்றிக்கலாம் மசாலா ஊற்றிட்டு அதில் அதில் மறுபடியும் நம்ம ரைஸை போட்டுடலாம் ரைஸை போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதுலேயும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம் அதுக்கு அடுத்த லேயரும் மறுபடியும் அந்த ரைஸை போட்டு அந்த நெக்ஸ்ட்டு லேயரையும் நம்ம ரைஸ் அதில் கவர் பண்ணிடலாம் மறுபடியும் ஃப்ரை பண்ண ஆனியன் அது மேலே போட்டுட்டு கூட கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் போட்டுட்டு மேலே கொத்தமல்லி புதினாவை போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு தம்மு போட்டுட்டு அது மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கலாம் தம்மு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிரியாணி எடுத்து உடச்சா அந்த தலைசரி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும்